ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் புளி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் புளி தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காவை கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கிறேன் லெமன் சைஸ் புளியை ஒரு கப்பில் ஊற வச்சிருக்கிறேன் கால் கப் தேங்காய் திருவல் இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வானலில் வானல் நல்லா சூடானதும் அது கூடவே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெண்டக்காய் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு ஜாரில் தேங்காய் திருவில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒன் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு ஒரு நாலு பூண்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா வதங்கிருச்சு இப்போது வெண்டைக்காவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ மாற்றியாச்சு இப்போ அதே வானலில் வானல் நல்லா ஹீட்டானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வெந்தயம் கரைஞ்சிரும் இது கூடவே ஒன் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பூண்டை சேர்த்துட்டு அப்படியே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டடலாம் இது கூடவே புளிக்கரைச்சலை புளி புளிக்கரைச்சலை சேர்த்தாச்சு இது கூடவே நார்மல் வாட்டர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்ததும் இது கூட வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காவை சேர்த்தியாச்சு இது கூட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கால் மணி நேரம் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குழம்பு நல்லா சுண்டிரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ